தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்பிற்குரிய திரு கே எஸ் அழகிரி அவர்களே, முன்னாள் மாநில தலைவர்கள் அன்பிற்குரிய திரு இளங்கோவன் அவர்களே, அன்பிற்குரிய திரு தங்கபால் அவர்களே, அன்பிற்குரிய திரு கிருஷ்ணசாமி அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் திரு சஞ்சய் தத் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு வசந்தகுமார் அவர்களே, திரு விஷ்ணு பிரசாத் அவர்களே, திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களே, திரு அருள் பெத்தையா அவர்களே, திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திரு நாசே ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த மாவட்ட தலைவர்கள் திரு திரவியம், திரு ராஜசேகரம், திரு வீரபாண்டியன், திரு ஜேம்ஸ், திரு சிதம்பரம், திரு மகேந்திரன், திரு மனோகரன், திரு சுந்தரமூர்த்தி, திரு மதியழகன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பலராமன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தரணி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை அமைப்பதிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு பேருதவியாக இருந்த அருமை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, ஜம்மு காஷ்மீர் இந்திய குடியரசை சேர்ந்தது, எல்லாரும் உரக்க சொல்லணும், நான் சொல்றத பின்பற்றி எல்லாரும் உரக்க சொல்லுங்க, ஜம்மு காஷ்மீர் இந்திய குடியரசை சேர்ந்தது, அது ஒண்ணும் யாருக்கும் சந்தேகமே வேண்டாம். யாருக்காவது இன்று சந்தேகம் வந்திருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஜம்மு காஷ்மீருடைய வரலாற்றை தெரியாதவர்கள் எப்படி அந்த மாநிலம், அந்த மாநிலம் அல்ல, அன்று அது ஒரு சமஸ்தானம், ஒரு அரசு, தனி அரசு, அந்த தனி அரசு எப்படி இந்தியாவை சேர்ந்தது, எந்த சூழ்நிலையிலே அதற்காக சில உத்தரவாதங்களை அரசியல் சாசனம் தந்தது, அந்த அரசியல் சாசனம் கடந்த 72 ஆண்டு காலமாக எப்படி பின்பற்றப்பட்டது என்ற வரலாறு தெரியாதவர்கள் தான் தாங்கள் ஏதோ ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்து விட்டதாக, தங்களுடைய புஜ பலத்தினால் இணைத்து விட்டதாக பீற்றிக் கொள்கிறார்கள். அந்த வரலாறு ஒரு நீண்ட வரலாறு, நீண்ட வரலாறை நீங்கள் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். தலைவர் அழகிரி அவர்கள் சொன்னதைப் போல அது ஒரு தனி சமஸ்தானம், எப்படி மைசூர்ல ஒரு மகாராஜா இருந்தாரோ, திருவான்கூர்ல ஒரு மகாராஜா இருந்தாரோ, பரோடாவில் ஒரு மகாராஜா இருந்தாரோ, குவாலியர்ல ஒரு மகாராஜா இருந்தாரோ, அது போல காஷ்மீர்ல ஒரு தனி மகாராஜா, அது ஒரு தனி சமஸ்தானம், பிரிட்டிஷ் காலனி அல்ல, பிரிட்டிஷார் ஆட்சியிலே பிரிட்டிஷ் காலனியாக அது இல்லை. இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த காலத்தில் பாகிஸ்தான், இந்தியா என்று இரண்டு நாடுகளை பிரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். பிரிக்கக்கூடாது என்று காந்தியடிகள் எவ்வளவோ பாடுபட்டார்கள், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை.
இந்திய நாடு பிரிந்தது, இந்திய இராணுவமும் பிரிந்தது. இந்திய இராணுவம் இரண்டு பகுதியாக பிரிந்து பாகிஸ்தான் இராணுவம், இந்திய இராணுவம் என்று இரண்டு இராணுவங்கள், ஆனால் ஒரு தளபதி தான், ஃபீல்ட் மார்ஷல் அச்சின் லாக் என்று ஒரு வெள்ளக்காரன் தான் இரண்டு இராணுவங்களுக்கும் தளபதி. காரணம் என்ன? சுதந்திரம் அடைந்த உடனேயே இரண்டு இராணுவங்களும் மோதிக்கொள்ளக் கூடாது, இரண்டு இராணுவங்களும் போரிலே ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக இரண்டு இராணுவங்கள் ஒரு தளபதி. அந்த நேரத்தில் இந்திய இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டம் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் தான் இந்தியாவுக்கு இந்தந்த மாநிலங்கள், பாகிஸ்தானுக்கு இந்தந்த மாநிலங்கள், சமஸ்தானங்கள் எல்லாம் இந்தியாவோடும் சேரலாம் அல்லது பாகிஸ்தானோடும் சேரலாம் என்று அந்த சட்டம் சொன்னது. அதே நேரத்தில் எந்த நாடோடு சேருவது என்பதற்கு சில விதிகளும் விதிக்கப்பட்டன. அந்த சமஸ்தானத்தில் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், எந்த நாடோடு அதற்கு பூகோள ரீதியாக தொடர்பு இருக்கிறது. உதாரணத்துக்கு திருவாங்கூர் சமஸ்தானம் பாகிஸ்தானோடு சேர முடியுமா? திருவாங்கூருக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்கு. மைசூர் சமஸ்தானம் பாகிஸ்தானோடு சேர முடியுமா? முடியாது, தொடர்பே கிடையாது. அதே நேரத்தில் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மை என்பதை கருத்திலே கொண்டுதான் அந்த மன்னர் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்திய சுதந்திர சட்டம் சொன்னது. சர்தார் வல்லபாய் பட்டேல் நம்முடைய தலைவர், அவர் என்றும் ஆர்எஸ்எஸ் உடைய உறுப்பினர் அல்ல, அவர்களுக்கு தலைவர்களே கிடையாது, ஆகவே ஒருத்தரை திருடிக்கிறாங்க. சுதந்திர வரலாற்றில் என்னுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. ஆகவே நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து நம்முடைய பொருளை திருடிக் கொள்கிறார். யார் எந்த பொருளை திருடினாலும் அது நம்முடைய பொருள் என்பதை வரலாறு மறந்துவிட முடியாது. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு விபி மேனன் ஒரு செயலாளர், உள்துறை செயலாளர், மிகப்பெரிய மதியூகி. சர்தார் வல்லபாய் பட்டேலும் விபி மேனனும் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இந்தியாவோடு இணைத்தார்கள். அதான் அவர்களுடைய மிகப்பெரிய திறமைக்கு எடுத்துக்க. காஷ்மீர் யாரோடு சேருவது என்று ஒரு பிரச்சனை எழுந்தது. கவனமாக கேளுங்க, மதத்தின் அடிப்படையிலே காஷ்மீர் சமஸ்தானத்தில் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள், இந்துக்கள் அல்ல. பூகோள அடிப்படையில் காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை இருக்கு, காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் எல்லை இருக்கு. இப்படியும் சேரலாம், அப்படியும் சேரலாம். ஏன்னா பூகோள அடிப்படையில இடைவெளி கிடையாது, நிலப்பரப்பு இடைவெளி கிடையாது. திருவாங்கூருக்கும் பாகிஸ்தானுக்கும், மைசூருக்கும் பாகிஸ்தானுக்கும் இருப்பதை போல இடைவெளி கிடையாது. காஷ்மீர் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோடும் ஒட்டி இருக்கு ஒரு பக்கத்தில், இந்தியாவோடும் ஒட்டி இருக்கு. இப்ப நமக்கு வீட்டுக்கு இடது பக்கமும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, வலது பக்கமும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு. அந்த மாதிரி காஷ்மீருக்கு இரண்டு பக்கமும் இரண்டு நாடுகள் இருந்தார். ஆக காஷ்மீர் மன்னர் ஹரிசிங் இப்படியும் சேர்ந்திருக்கலாம், அப்படியும் சேர்ந்திருக்கலாம். மதத்தின் அடிப்படையிலே மட்டுமே சேர வேண்டும் என்றால் அவர் பாகிஸ்தானோடு சேர வேண்டும். ஆனால் அந்த முடிவை அவர் எடுக்கல. என்ன முடிவு எடுத்தார்? ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திர நாள்,
ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திர நாள். அந்த நாள்ல நான் யாரோடையும் சேரலைன்னா யாரோடையும் சேரல. இதை பற்றி முடிவெடுப்பது முடியாது, இப்ப பின்னாடி முடிவெடுக்கலாம். இன்னைக்கு நான் யாரோடையும் சேரலைன்னா, யாரோடையும் சேரலை என்று சொல்லிவிட்டு ஒரு புதிய யோசனையை சொன்னார். நான் உங்களோடையும் சேரல, அவர்களோடையும் சேரல, நான் தனி நாடா இருக்கிறேன். அதற்கு ஒரு ஒப்பந்தத்தை தயாரித்தார். அந்த ஒப்பந்தத்தின் பெயர் ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட். அதாவது நான் பாகிஸ்தானோடும் சேரமாட்டேன், இந்தியாவோடும் சேரமாட்டேன். இரண்டு நாடுகளுக்கும் அந்த ஒப்பந்தத்தை நான் தருகிறேன். நீங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்க. உங்களோடையும் சேரல, உங்களோடையும் சேரல, தனி நாடா இருக்கிறேன்னு நினைச்சேன். அந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தானுக்கு தந்த போது பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டது, கையெழுத்து போட்டது. பாகிஸ்தானோட சேர மாட்டேன் என்று மன்னர் ஹரிசிங் அவர்கள் தந்த ஒப்பந்தத்துல பாகிஸ்தான் கையெழுத்திட்டது. என்னோட சேராட்டி பரவாயில்ல, இந்தியாவோட சேராத, தனியா இருந்து. ஆனால் நம்முடைய தலைவர்கள் கையெழுத்து போட மறுத்தார்கள். நீ பாகிஸ்தானோடு சேரவில்லை என்று பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டாலும் இந்தியாவோடு சேரமாட்டேன் என்று சொல்வதை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அன்றே சொன்னார்கள். இதை கொஞ்சம் அவகாசம் எடுத்து நீங்க முடிவெடுங்க. இந்தியாவோடு சேரவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும். ஷேக் அப்துல்லா என்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் அங்கே மக்களுடைய செல்வாக்கை பெற்று, எவ்வளவு செல்வாக்கு தெரியுமா, முதல் தேர்தலில் 75 இடங்கள், 75 இடங்கள்லையும் அவருடைய கட்சி வெற்றி பெறுகிறது. அந்த அளவுக்கு செல்வாக்கு. அவர் மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்த போது அவர் உண்மையிலேயே மதச்சார்பற்றவர், இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், ஆனா உண்மையிலேயே மதச்சார்பற்றவர். பாகிஸ்தானை பார்க்கிறார், அது மதச்சார்புள்ள நாடு. இந்தியாவை பார்க்கிறார், அது மதச்சார்பு இல்லாத நாடு. பாகிஸ்தான்ல அரசியல் சாசனத்திலேயே இந்த அரசினுடைய அரசு மதம் இஸ்லாமிய மதம் என்று குறிக்கப்படுகிறது. ஆனால் இந்திய அரசியல் சாசனத்தில், வரைவு அரசியல் சாசனத்தில் அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிறார், இந்தியா எந்த மதத்தையும் சாராத நாடு, எல்லா மதமும் சம்மதம் என்று எழுதுகிறார். இதை பார்த்த ஷேக் அப்துல்லா, இதையெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் உணர வேண்டும். இப்ப நம்மள சோதிச்சு பார்க்கிறாங்க காங்கிரஸ்காரர்கள். ஒருவரையா ரகசியமா அழைத்து உரைத்து பார்க்கிறார்கள், இது 24 கேரட் தங்கமா, 22 கேரட் தங்கமா, 18 கேரட் தங்கமா, 14 கேரட் தங்கமானு பார்க்கிறாங்க. நம்மிடையே இதுவரை நடித்தவர்கள் 18 கேரட் எல்லாம் போயிடுச்சு. 18 கேரட் எல்லாம் போகட்டும், இங்க இருக்கிறதெல்லாம் 22-24 கேரட். இங்க காங்கிரஸ்காரர்கள் மதச்சார்பின்மை கொள்கையை எந்த நாளும் விட்டு தரக்கூடாது. எவ்வளவு சோதனை வந்தாலும் விட்டு தரக்கூடாது. சுதந்திரத்துக்காக சிறை சென்ற கட்சி, இது செக்கெடுத்த கட்சி, நாடு கடத்தப்பட்ட கட்சி, நகத்துல ஊசியை ஏத்தின கட்சி இது. சுதந்திரத்துக்காக செக்கெடுத்தவர்கள், சிறை சென்றவர்கள், நாடு கடத்தப்பட்டவர்கள், நகத்துல ஊசியை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கட்சி. இந்த கட்சியில இன்று ஒரு சலசலப்பு இருக்கு. மதச்சார்பின்மை கொள்கையை பற்றி விவாதம் வரும் பொழுது ஒரு சலசலப்பு இருக்கு, ஒரு சலனம் இருக்கு, ஒரு கலக்கம் இருக்கு என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது நான் வருந்தாத நாளே கிடையாது. எந்த நாளும் எம்மதமும் சம்மதம் என்பதிலே கொஞ்சம் கூட விட்டுத்தரக்கூடாத உறுதி நமக்கு வேண்டும். ஷேக் அப்துல்லா அதை போன்ற பாறை மனம், உறுதியை படைத்தவர். ஆகவே அவர் அவருடைய மக்களிடம் சொன்னார், பாகிஸ்தானோடு சேர முடியாது, இந்தியாவோட தான் சேர, மன்னருக்கு வேறு வழி இல்லை. இதை புரிந்து கொண்ட பாகிஸ்தான் தான் தன்னுடைய ரசாக்கர் என்ற கூலிப்படையை அனுப்பியது. அந்த கூலிப்படையை அடக்குவதற்காக இந்திய ராணுவம் சென்றது. இந்திய ராணுவம்
இந்திய ராணுவம் வேண்டும் என்று மன்னர் எழுதுகிறார் கடிதம் நேருவுக்கு. என்னுடைய ராணுவத்தை என்னுடைய நாடை கைப்பற்றுவதற்கு ரசாக்கர்கள் வருகிறார்கள், ஸ்ரீநகருடைய தலைவாசலுக்கு வந்து விட்டார்கள், உடனடியாக நீங்க அனுப்புங்கிறார். நேரு தயங்குகிறார். நம்முடைய நாடு அல்லது அது இன்னும் அந்நிய நாடுதான். அந்நிய நாட்டுக்கு இந்திய படையை எப்படி அனுப்புறது? எங்களோடு சேருறேன்னு சொல்லுங்க, நான் அனுப்புறேங்கிறார். எவ்வளவு ஒரு அரசியல் பெருந்தன்மை பாருங்க, ஒரு அரசியல் நாகரிகம் பாருங்க. இன்னொரு நாட்டுக்கு எப்படி அனுப்புறது? என்னோட சேர்றேன்னு சொல்லுங்க, நான் அனுப்புறேங்கிற. அப்போ ஒரு கடிதம், மன்னருக்கு பதில் எழுதுவதற்கு ஒரு கடிதம், வரைவு கடிதம் தயாரிக்கப்படுகிறது. பிபி மேனன் அந்த கடிதத்தை தயாரிக்கிறார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வரலாறு தெரியாதவர்கள் பேசுறாங்க, சர்தார் பட்டேலுக்கும் நேருக்கும் சண்டே. வரலாறை யாரும் பொய்யாக்க முடியாது. நாளைக்கு அமித்ஷாவுக்கு நரேந்திர மோடிக்கு சண்டை நடக்காதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? நடக்கலாம். ஆனா வரலாற்று நாயகர்கள் சண்டை போடல, அவர்கள் காலம் முடிந்து விட்டது. அவர்கள் காலத்துல போடாத சண்டைய அவர்கள் காலம் போன 70 ஆண்டு கழிச்சா சண்டை போடுறதா சொல்ல முடியும்? இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்க முடியாது. பிபி மேனன் அந்த வரைவு கடிதத்தை நேரு வந்து மன்னருக்கு எழுதுற கடிதத்தை எழுதுகிறார். நேரு சொல்றாரு பிபி மேனன், இந்த கையெழுத்து போட்டு நான் அனுப்புறேன், முதல்ல சர்தார் பட்டேல காமிங்கிறார் இந்த கடிதத்தை. பிபி மேனன் ஒரு குறிப்பு எழுதுறார் உள்துறை அமைச்சருக்கு, பிரதமரிடம் இந்த கடிதத்தை காட்டினேன், நீங்கள் ஒப்புதல் தந்தால்தான் இந்த கையெழுத்தில் இந்த கடிதத்தில் நான் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னாரு. ஆகவே உங்களுடைய ஒப்புதலுக்காக இந்த வரைவு கடிதத்தை அனுப்புகிறேன் என்று குறிப்பிடுகிறார். பட்டேல் அவர்கள் போடலாம்னு சொன்ன பிறகுதான் நேரு கையெழுத்து போடுறார். இந்த புத்திசாலிகள் நேருவுக்கும் பட்டேலுக்கும் சண்டைங்கிறாங்க. ஆக இந்திய ராணுவம் சென்றது, ஸ்ரீநகரை காப்பாற்றியது, ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துக் கொண்டது, பெரும்பகுதி இந்தியாவுக்கு வந்தது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த வரலாறு தான். அப்ப அரசியல் சாசனத்தை அம்பேத்கர் படித்துக் கொண்டிருக்கிறார். அரசியல் சாசன நிர்ணய சபை கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியில அரசியல் சாசனத்தின் வரைவை அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலே குழு தயாரித்துக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 200-300 பேர் அதை விவாதிக்கிறார்கள். அரசியல் சாசனம் ஒவ்வொரு ஷரத்தாக எழுதப்படுகிறது. அந்த நேரத்தில் 26/10/1947 மன்னர் ஹரிசிங் அவர்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன், இந்தியாவுடன் நான் சேர்கிறேன், ஆனால் இந்திய அரசுக்கு 3 பொருள்களில் தான் இறையாண்மை இருக்கும், மற்ற பொருள்களிலே என்னுடைய இறையாண்மையிலே நீங்க தலையிடக்கூடாது. பாதுகாப்பு, தொலை தொடர்பு, வெளியுறவு கொள்கை, இந்த 3 மட்டும் இந்திய அரசு பார்க்கட்டும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்ற நிபந்தனைகளோடு இந்தியாவுக்கு சேர்கிறார். அதை நேருடைய அரசு, நேரு அரசுல பட்டேல் இருந்தார், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருந்தார், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுகிறதே ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க, ஜெகஜீவன் ராம் இருந்தார், அவர்கள்லாம் இருந்து அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியாவிலே காஷ்மீரை இணைத்துக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் அரசியல் சாசனத்துடைய வரைவை அம்பேத்கர் எழுதி கொண்டிருக்கிறார். இன்றைய 370வது பிரிவு அரசியல் சாசனத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது 17/10/1949. ஆக 370 பிரிவு என்பது இன்று வந்த பிரிவு அல்ல. 17/10/1949 இந்த பிரிவை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. பிறகு அரசியல் சாசனத்தை 26/11/1949 இந்திய அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. பிறகு அடுத்த ஆண்டு 1950 ஜனவரி 26 இந்திய குடியரசு பிறந்தது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தான். ஆக இந்த 370 பிரிவு என்பது ஒரிஜினல் அரசியல் சாசனத்தில் இருக்கு, புதுசா சேர்த்தது இல்லை, சேர்க்க எந்த மூல அரசியல் சாசனத்தில் இருக்குது.
பல பேர் பிற்சேர்க்கைன்னு நினைக்கிறாங்க. பிற்சேர்க்கை அல்ல, அன்றே இருந்தது 370. அது சேர்க்கும் பொழுதே எழுதினார்கள், இந்த பிரிவை தற்காலிகமாக சேர்க்கிறோம். காலப்போக்கில் இந்த பிரிவில் மாறுதல் செய்ய வேண்டும் என்றால் மாறுதல் செய்யலாம். இந்த பிரிவே வேண்டாம் என்று முடிவெடுத்தால் அந்த முடிவையும் எடுக்கலாம். ஆனால் மாறுதல் செய்வதற்கு முன்னால், இந்த பிரிவை அறவே ரத்து செய்வதற்கு முன்னால், ஜம்மு காஷ்மீருடைய சட்டமன்றத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதான் ஜனநாயகம், இதுதான் குடியரசு. பாரதியார் என்ன சொன்னார்? குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு மேன்மையுற குடிமை நீதி. குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு மேன்மையுற குடிமை நீதி, அதான் குடியரசுடைய தத்துவம். மக்களை கேட்காமல் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. மக்களுடைய உணர்வுகளை புறக்கணித்து விட்டு ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அப்படி செய்யக்கூடிய நாடு ஒரு சர்வாதிகார நாடு. மக்களை கேட்டு மக்கள் உணர்வுகளை தெரிந்து கொண்டு மக்கள் எதை விரும்புகிறார்கள் விரும்பவில்லை என்பதை தெரிந்து கொண்டு செய்வதுதான் ஒரு குடியரசு. ஆகவேதான் அரசியல் சாசனத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், பேரறிஞர் அம்பேத்கர் அவர்கள் எழுதினார், இந்த பிரிவை மாற்றலாம், இந்த பிரிவை ரத்து செய்யலாம். ஆனால் மாற்றுவதற்கோ ரத்து செய்வதற்கோ முன்னால் அந்த ஜம்மு காஷ்மீர் மக்களுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்று எழுதினார். அதில் என்ன தப்பு, அதில் என்ன தவறு என்று நான் கேட்கிறேன். மொழியை பற்றி ஜவஹர்லால் நேரு நமக்கு என்ன வாக்குறுதி தந்தார் 1963? ஹிந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை இந்தியாவிலே ஆங்கில மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் சொன்னாரா இல்லையா? எழுதி வைக்கலையே. நாளைக்கு நரேந்திர மோடி அமித்ஷா அரசு, நேரு எங்களுக்கு பிடிக்காது, அவர் என்ன சொல்றது, நாங்க என்ன பின்பற்றுறது, இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழி என்றால் தமிழ் மக்கள் இந்தி பேசாத மக்கள் வாய்மூடியாக இருக்க போகிறார்களா? இருக்க முடியுமா? இருப்பீர்களா என்று நான் கேட்கிறேன். இது அரசியல் சாசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாய்மொழியாக தந்த உறுதிமொழி அல்ல. அரசியல் சாசனத்திலேயே அந்த 370 பிரிவிலேயே 3வது உப பிரிவில் இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிரிவை மாற்ற வேண்டும் என்றால் அல்லது திருத்த வேண்டும் என்றால் அல்லது அகற்ற வேண்டும் என்றால் செய்யலாம், மக்களுடைய கருத்தை கேட்டு செய்ய வேண்டும் என்று. இந்த பிரிவை பயன்படுத்தி பல மாறுதல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றிய அனைத்து சட்டங்களும் இன்று காஷ்மீருக்கு பொருந்தும். நரேந்திர மோடி அவர்கள் 3 நாளைக்கு முன்னாடி வானொலியில தொலைக்காட்சியில உரையாற்றினார். ஏறத்தாழ 47 நிமிஷம் உரையாற்றினார். 3-4 உதாரணங்களை சொன்னார். இந்த சட்டம் பொருந்தாது, இந்தியாவுடைய இந்த சட்டம் காஷ்மீருக்கு பொருந்தாது, இந்தியாவுடைய இந்த சட்டம் காஷ்மீருக்கு பொருந்தாது சொன்னார். அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். 3-4 சட்டம் சொன்னார், அது பொருந்தாது. எனக்கு அந்த தொலைக்காட்சியை தாருங்க, எனக்கு அந்த வானொலியை தாருங்க, இந்தியாவின் இந்த சட்டம் பொருந்தது. நான் 90 சட்டத்தை சொன்னேன். ஒரு பிரதமர் 4 சட்டம் பொருந்தாது என்று சொன்னவர் 400 சட்டம் பொருந்தும் சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? அதை ஏன் சொன்னத? தனக்கு எது வசதியோ அதை மட்டும் சொல்வது, தனக்கு வசதி இல்லாததை மறைப்பதா? இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றிய மிக பெரும்பான்மையான சட்டங்கள் காஷ்மீருக்கு பொருந்தும். இந்திய அரசியல் சாசனத்துல முதல் பட்டியலில் 97 இனங்கள், 97 இனங்களில் 92 இனங்கள் காஷ்மீருக்கு பொருந்தும். ஆக இந்த 70 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக காஷ்மீர் மக்களுடைய ஒப்புதலோடு காஷ்மீர் இந்தியாவுக்கு நெருங்கி வந்திருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்கு அந்த தனி அந்தஸ்து ஆசாதிங்கிறாங்களே, நான் உள்துறை அமைச்சராக இருந்தபோது பல முறை காஷ்மீருக்கு சென்றிருக்கிறேன். முதல் முறை காஷ்மீருக்கு போகும்போது முழு கடையடைப்பு, ஏர்போர்ட்ல இருந்து விடுதி வரைக்கும், நான் தங்கியிருந்த விருந்தினர் மாளிகை வரைக்கும் ஒரு கடை கிடையாது, ஒரு வீடு கிடையாது, ஒரு வீடு கதவு திறக்கல. அதான் எனக்கு அவர்கள் தந்த வரவேற்பு. 2வது முறை போகும்போது 1000 கணக்கான மக்கள் வந்து சந்திச்சாங்க.
இடையில என்ன நடந்துச்சு, இடையில என்ன நடந்துச்சுன்னா டாக்டர் மன்மோகன் சிங்குடைய அரசு, நான் உள்துறை அமைச்சராக இருந்த அரசு என்ன சொன்னது என்றால், நாங்கள் மக்களை கலந்து பேச போகிறோம், மக்களை கலந்து பேசுவதற்காக 3 அறிஞர்களை நியமித்திருக்கிறோம், அவர்கள் உங்களை வந்து சந்திப்பார்கள், மாவட்டம் தோறும் தாலுகா தோறும் வந்து சந்திப்பார்கள், சந்தித்து மக்களுடைய கருத்தை கேட்பார்கள், உங்கள் கருத்தை மீறி நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம் என்று சொன்ன பிறகு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சந்திச்சாங்க. நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவனாக நான் போனேன், நாடாளுமன்ற குழுவை அழைத்து கொண்டு போனேன். என்னோடு அருண்ஜேட்லி வந்தார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக, அனைத்து கட்சியுடைய நாடாளுமன்ற குழு, இந்த அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு அங்கே சென்ற போது ஆயிரக்கணக்கான மக்கள் காலையில ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் சாரி சாரியாக மக்கள் வரிசையாக நின்று வந்து நம்மளுடைய கருத்தை சொன்னாங்க. அவர்கள் கேட்டதெல்லாம் என்ன, எங்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறது, சுயாட்சி, தனி அதிகாரங்களை தாங்க. நான் கேட்கிறேன், உதாரணத்துக்கு ஃபேக்டரிஸ் ஆக்ட் ஒரு சட்டம் இருக்கு, தொழிற்சாலை சட்டம் இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றி இருக்கிறது. இப்ப அந்த ஃபேக்டரிஸ் ஆக்ட், தொழிற்சாலை சட்டத்தை காப்பி அடிச்சு, ஏறத்தாழ காப்பி அடிச்சு, ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றம் ஒரு சட்டத்தை அவர்களுக்காக நிறைவேற்றி கொண்டார். இது இந்திய தொழிற்சாலை சட்டம், அவர்கள் வந்து ஜம்மு காஷ்மீர் தொழிற்சாலை சட்டம்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினா என்ன கெட்டு போச்சுப்ப, என்ன கெட்டு போச்சு, வானமே இடிஞ்சு விழுந்துருச்சா, என்ன தப்புதுல? வக்ஃப் சட்டம் இருக்கு, இஸ்லாமிய அறக்கட்டளை சட்டம், இந்திய வக்ஃப் சட்டம் இந்தியா முழுமையும் பொருந்தும், இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றியது. இப்ப காஷ்மீர் மக்கள் இந்திய வக்ஃப் சட்டம் இருக்கட்டும், நாங்க ஜம்மு காஷ்மீர் வக்ஃப் சட்டம் நிறைவேற்றி கொடுக்கிறோம், என்ன தப்புதுல? இது ஒண்ணும் அதிசயம் இல்லை. அண்டைய நாடு இலங்கையில நம்ம என்ன சொல்றோம், தமிழ் மாநிலங்களுக்கு தனி அதிகாரங்கள் சொல்றோமா இல்லையா? அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ராஜபக்சேயும் சிறிசேனாவை என்ன சொல்கிறார்கள், 2 தமிழ் பேசும் மாநிலங்களுக்கு மட்டும் தனி அதிகாரங்கள் கூடுதல் அதிகாரங்கள் தந்தால் எங்களுடைய மற்ற மாநிலங்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்களே என்கிறாங்க. நம்ம என்ன பதில் சொல்றோம், இந்திய அரசுடைய அதிகாரபூர்வமான நிலைப்பாடு என்ன, நம்முடைய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசிய நிலைப்பாடு என்ன, 4 மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டாம் என்றால் அவர்களுக்கு கொடுக்காதீங்க, தமிழ் மாநிலங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றமா இல்லையா? Asymmetric devolution of power, அதாவது ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கு கூடுதல் அதிகாரம் தருவது என்பது உலகத்தில் முன்னுதாரணம் இல்லாத ஒரு நிகழ்வு அல்ல. இதோ இலங்கை பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியாவுடைய தீர்வு அதுதான், மற்ற மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டாம் என்றால் அவர்களுக்கு தர வேண்டாம், எங்கள் தமிழ் மாநிலங்களுக்கு தமிழ் மக்களுக்கு கூடுதல் அதிகாரம் தாருங்கள் என்று சொல்கிறோமே, அதைத்தான் காஷ்மீர் மக்களும் கேட்கிறார்கள். என்ன தப்பு, இது எல்லா நாடுகளிலும் இருக்கு, எல்லா சமஷ்டி அரசு நாடுகளிலும் இருக்கு, ரஷ்யாவில் இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கு, கனடால இருக்கு. உங்களுக்கு யாராவது கனடால உறவினர்கள் இருந்தா, ஆஸ்திரேலியாவில் உறவினர்கள் இருந்தா இன்னைக்கு தொலைபேசியில கேட்டு பாருங்க, அல்லது இமெயில் அனுப்பி கேளுங்க. அங்க மாநிலத்துக்கு மாநிலம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகார வேறுபாடு இருக்கலாம், தப்பு இல்லை. இந்திய அரசியல் சாசனத்துல 370 பிரிவு மட்டும்தான் தனி அதிகாரம் தருதா, 371 மகாராஷ்டிரா குஜராத்துக்கு தனி அதிகாரம் தருகிறது, 371A நாகாலாந்துக்கு தனி அதிகாரம் தருகிறது, 371B அசாமுக்கு தனி ஷரத்துக்கள் இருக்கின்றன, 371C மணிப்பூருக்கு தனி அதிகாரம் தருகிறது, 371D ஆந்திரா தெலங்கானா பிரிவிலையில அங்க 2 மாநிலங்களுக்கு விசேஷ அதிகாரங்கள் தரப்படுகின்றன, 371E ஆந்திராவுக்கு மத்திய பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு தனி அதிகாரம் தரப்படுகிறது, 371F சிக்கிம் மாநிலத்துக்கு தனி அதிகாரம், 371G மிசோரா மாநிலத்துக்கு தனி அதிகாரம், 371H அருணாச்சல் பிரதேசத்துக்கு தனி அதிகாரம், 371J கர்நாடகாவில் ஹைதராபாத் கர்நாடகா பகுதிக்கு தனி அதிகாரம். இது ஒரு பிரிவு தானே,
எல்லாருக்கும் இந்த 370 மட்டும் கண்ண உறுத்துது. 371A இருந்து 371G தெரியலையா? இதுல நாகாலாந்துக்கு தகுந்த தனி அதிகாரங்களை பாருங்க. நாகாலாந்துக்கு அரசியல் சாசனம் சொல்கிறது, நாகாலாந்து சட்டமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் அவர்களுடைய மத வழிபாட்டு முறைகளில, அவருடைய கலாச்சார சமுதாய முறைகளில நாடாளுமன்றம் சட்டம் இயற்றக்கூடாது. நாகாலாந்துடைய சிவில் கிரிமினல் நீதிமன்ற முறைகளில நாடாளுமன்றம் சட்டம் இயற்றக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாடாளுமன்றத்தில் இந்திய நாடாளுமன்றம் வகுத்த சட்டங்கள் பொருந்தாது. நாகா சட்டமன்ற தீர்மானம் இல்லாமல் யாரும் நிலம் வாங்க முடியாது, நிலம் விற்க முடியாது. இப்ப காஷ்மீருக்கு மட்டுமா இருக்கு, நாகாலாந்துக்கு இருக்குல்ல, நாகாலாந்துக்கு இருக்குல்ல. ஓனர்ஷிப் அண்ட் டிரான்ஸ்பர் ஆஃப் லேண்ட், யாரும் நிலம் வாங்க முடியாது, யாரும் நிலத்தை விற்க முடியாது. அதற்கு நாகா சட்டமன்ற சட்டம் தான் பொருந்தும், இந்திய நாடாளுமன்ற சட்டம் பொருந்தாது. அதே மாதிரி மிசோராம்ல மிசோ வழக்கங்கள் மரபுகளை இந்திய நாடாளுமன்றம் சட்டம் போட்டு மாற்ற முடியாது. சிவில் கிரிமினல் நீதிமன்றங்களிலே தலையிட முடியாது. லேண்ட் ஓனர்ஷிப் அண்ட் டிரான்ஸ்பர் ஆஃப் லேண்ட், மிசோராம்ல நிலம் வாங்க முடியாது, விற்க முடியாது. நான் கேட்கிறேன், ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு வாதம், நாகாலாந்துக்கு இன்னொரு வாதம், மிசோராமுக்கு இன்னொரு வாதமா? நாகாலாந்துக்கு இது நியாயம், மிசோராமுக்கு நியாயம்னா ஏன் ஜம்மு காஷ்மீருக்கு நியாயம் இல்லை? இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. இந்த கேள்வியை கேட்டா காதல் இந்த கேள்வி விழாதது போல நடிக்கிறார்களே ஒழிய இந்த கேள்விக்கு பதில் சொல்லல. நாங்களும் இப்ப ஒரு வாரமா கேட்கிறோம். இது 370 என்பது ஒரு பிரிவு தான், இதை போன்று 7-8 பிரிவுகள் இருக்கின்றனவே. இந்த பிரிவுகள் கண்ணுக்கு தெரியலையா? இலங்கைக்கு நாம் சொல்கிற யோசனைகள் கண்ணுக்கு தெரியலையா? கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருப்பது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஏன் காஷ்மீர்ல மட்டும் குறி வைக்கிறீங்க? அதுக்கு காரணம் என்ன? மத வெறி மதவாதம் தான். அந்த உண்மையிலிருந்து மறந்து விடக்கூடாது, நம்ம அந்த உண்மையை மறந்து விடக்கூடாது. இதுவே காஷ்மீர் இந்து பெரும்பான்மை மாநிலமாக இருந்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி இதை செய்யாது. அது இஸ்லாமிய பெரும்பான்மை மாநிலமாக இருப்பதால் அவர்களை உறுத்துது, கண்ணை உறுத்துது, ஆகவே இதை செய்கிறார்கள். இப்ப என்ன செய்திருக்கிறார்கள்? 370 பிரிவை ரத்து செய்திருக்கிறார்கள். ரத்து செய்வதற்கு அரசியல் சாசனத்தில் ஒரு பிரிவு இருக்கு, 368. 368 பிரிவை வைத்து 370 பிரிவை ரத்து செய்யலாம். இவர்கள் என்ன செய்திருக்காங்க தெரியுமா? 370 பிரிவை வைத்தே 370 ரத்து செய்யலாம். இது என்ன வினோதம் நீங்க கேட்கலாம். இந்த பிரிவு என்ன சொல்லுது? நாடாளுமன்றம் 370 பிரிவை ரத்து செய்வதற்கு முன்னால் ஜம்மு காஷ்மீருடைய அரசியல் சாசன நிர்ணய சபையை கலந்தாலோசிக்க வேண்டும், கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி. இப்ப கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி கிடையாது, சட்டமன்றம் தான். என்ன பண்றாங்க? 370 பிரிவை வச்சே கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளின்னு அந்த சொற்றொடருக்கு பொருள் சட்டமன்றம். சட்டமன்றம் என்ற சொற்றொடருக்கு பொருள் நாடாளுமன்றம். ஆக நாடாளுமன்றம் சட்டமன்றத்தை கலந்தாலோசிக்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தை கலந்தாலோசிக்கும். அதாவது துவைத்தா அத்வைத்தா விசிஷ்டா அத்வைத்தான்லாம் இருக்கு, அதையெல்லாம் விட ஒரு மறை பொருள் இது. நான் இளங்கோவனை கலந்தாலோசிக்கணும்னு சொல்றேன். அரசியல் சாசனம் சொல்லுது இளங்கோவன் என்றால் அழகிரி அப்படின்னு இன்னொரு பிரிவு. ஆக என்ன பண்றோம்? நான் இளங்கோவனை கலந்து ஆலோசிக்க வேண்டும். இளங்கோவன் என்றால் அழகிரி, அழகிரி என்றால் சிதம்பரம். ஆகவே சிதம்பரம் சிதம்பரத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும். அதான் பண்ணியிருக்காங்க.
நாம் சொல்றது புரியுதில்லை. அதான் பண்ணியிருக்காங்க. நாடாளுமன்றம் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று பிரிவு சொல்கிறது. சட்டமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது. குடியரசு ஆட்சி எங்கே? குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கிறது, மந்திரி சபை கிடையாது. ஆகவே சட்டமன்றத்தின் அதிகாரங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு வந்துருச்சு. ஆக நாடாளுமன்றம் சட்டமன்றத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றால் அரசியல் பொருள் என்னவென்றால் நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இது என்னையா அதிசயம்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. இதற்கு நாலு வக்கீல் வேற. இதெல்லாம் நியாயம்தான் செல்லும்னு, செல்லுமா செல்லாதா என்பது அல்ல, இது ஒழுக்கமானு நான் கேட்கிறேன். இது அரசியல் ஒழுக்கமா? இது அரசியல் ஒழுங்கா? செல்லுமா செல்லாதா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும், மக்கள் மன்றம் தீர்மானிக்க வேண்டியது. இது ஒழுக்கமா? இது அரசியல் ஒழுக்கமா என்று நான் கேட்கிறேன். அரசியல் ஒழுங்கை மீறினா, அரசியல் ஒழுங்கை மீறினா என்றாவது ஒரு நாள் மிகப்பெரிய பிரச்சனை தான் நம்ம தலையில வந்து. இப்ப என்ன சொல்றாங்க, நாங்கதான் 370 ரத்து செஞ்சிட்டோமே, காஷ்மீர் அமைதியா இருக்கு. காஷ்மீர் அமைதியா இருக்கா? இந்திய தொலைக்காட்சி காட்சிகளை காட்டாவிட்டால் அமைதியின் அர்த்தமா? இந்திய பத்திரிகைகள் அந்த செய்தியை போடாவிட்டால் அமைதியின் அர்த்தமா? இன்றிரவு தயவு செய்து வீடுகளுக்கு சென்ற பிறகு பிபிசியை பாருங்க, அல் ஜசீராவை பாருங்க. நான் இங்க போட்டு காட்டுறேன், வேண்டாம், என் தொலைபாட்சியிலே பதிவு செஞ்சிருக்கேன், போட்டு காட்டுறேன். அல் ஜசீராவை பாருங்க, பிபிசியை பாருங்க. நேற்று முன்தினம், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று, ஸ்ரீநகரில் சௌரான் ஒரு பகுதி இருக்கு. இந்த சௌரா பகுதியில் ஏறத்தாழ 10,000 மக்கள் திரண்டார்கள். அந்த 10,000 மக்கள் திரண்டதுல துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. துப்பாக்கிச்சூடு நடந்து பல பேர் உயிரிழந்ததாக சொல்கிறார்கள். அதை என்னால் உறுதி செய்ய முடியாது. ஆனால் 10,000 பேர் திரண்டார்கள் என்பது உண்மை. போலீஸ் அவர்களை பார்த்து கண்ணீர் புகை வீசியது உண்மை. தடியடி நடத்தியது உண்மை. துப்பாக்கியால் சுட்டது உண்மை. சுட்ட ஓசை ஒலி பதிவாகி இருக்கிறது. யார் இறந்தார்கள், இறக்கவில்லை, இறந்தார்களா இல்லையா என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்று காஷ்மீர் முழுவதும் பதட்டம் நிலவுகிறது. ஊரடங்கு சட்டம் 144 ஊரடங்கு சட்டம், தொலைத்தொடர்பு துண்டிப்பு, இன்டர்நெட் துண்டிப்பு. தொலைக்காட்சியில டிஷ் டிவி இருந்தா தான் பார்க்க முடியும், மற்ற தொலைக்காட்சி சேனல்களை பார்க்க முடியாது. அவையெல்லாம் துண்டிப்பு என்று அங்கே ரவுலட் சட்டத்தை போன்ற ஒரு சட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்தி அந்த மக்களை அடக்கி வைக்கிறார். இது ரவுலட் சட்டத்துக்கு ஈடான சட்டம். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஜனநாயக நாடு? இதை விட 100 வேடிக்கை. இதுவாவது நமக்கு செய்கிற, காஷ்மீர் மக்களுக்கு செய்த மிகப்பெரிய சட்ட துரோகம். அதையும் தாண்டி அந்த மக்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்காங்க தெரியுமா? நீ சமஸ்தானமா இருந்தியா, மன்னராம் ஆண்டாரு, பிறகு மாநிலமா வந்தியா? நீ இன்னைக்கு சமஸ்தானமும் இல்ல, மாநிலமும் இல்ல, வெறும் யூனியன் டெரிட்டரி. நாளைக்கு தமிழ்நாடு யூனியன் டெரிட்டரி நாக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்க சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா இருக்கும். கை கட்டி வாய் புதைத்து தலை வணங்கி கும்பிடுன்னு சொன்னா கீழே விழுந்துடுறாங்க. வெட்கம் இல்ல? யூனியன் டெரிட்டரி எப்படி ஆக்கலாம்? ஒரு யூனியன் டெரிட்டரி மாநிலமாக ஆகியிருக்கு. இந்த 70 காலத்துல கோவா யூனியன் டெரிட்டரி மாநிலமாக இருக்கு, பெப்சு யூனியன் டெரிட்டரி மாநிலமாக இருக்கு, அதே போல பல யூனியன் டெரிட்டரிகள் மாநிலமாக இருக்கு. டெல்லி கேஜ்ரிவால் என்னுடைய யூனியன் டெரிட்டரிய மாநிலமாக ஆக்கணுங்கிறாரு. நம்முடைய அருமை நண்பர் நாராயணசாமி புதுச்சேரிய மாநிலமாக்கணுங்கிறாரு. யூனியன் டெரிட்டரி மாநிலமாக இருக்கிறதே ஒழிய ஒரு மாநிலம் யூனியன் டெரிட்டரியாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமே கிடையாது. அதாவது அந்த மக்களை இழிவுபடுத்திக்கிறாங்க. ஆங்கிலத்துல ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரி, முதல்ல ஒருத்தனை அடிக்கிறது, அப்புறம் அவனை இழிவுபடுத்துறது.
காஷ்மீர் மக்களை சட்டத்தை கொண்டு அடிக்கிறார்கள், பிறகு இழிவுபடுத்துகிறார்கள். நீ மாநிலம் கூட கிடையாது, நீ யூனியன் டெரிட்டரி. இந்த யூனியன் டெரிட்டரிக்கு என்ன அதிகாரம் தெரியுமா? கவன மக்கள் பலவே படிச்சிருக்க முடியாது, ஏன்னா அது ஒரு 40-50 பக்கம் அந்த சட்டம் தமிழ்ல என்ன வரல, ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் வந்திருக்கு, படிச்சு பாருங்க. டெல்லி யூனியன் டெரிட்டரிக்கு இரண்டாவது பட்டியல் பொது பட்டியல், இரண்டிலையும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கு. 1, 2, 12 தவிர, அதாவது பப்ளிக் ஆர்டர், லா அண்ட் ஆர்டர், லேண்ட், இந்த மூன்றை தவிர மற்ற இனங்களில சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது டெல்லி சட்டமன்றத்துக்கு. புதுச்சேரி சட்டமன்றத்துக்கு அதை விட கூடுதல் அதிகாரம். புதுச்சேரி சட்டமன்றத்துக்கு இரண்டாவது பட்டியல் மூணாவது பட்டியல்ல அனைத்து இனங்களிலையும் சட்டம் இயற்றலாம். இப்ப காஷ்மீருக்கு என்ன அதிகாரம் தெரியுமா? இரண்டாவது பட்டியல்ல இனம் 1, இனம் 2 சட்டம் இயற்ற முடியாது, மூணாவது பட்டியல சட்டமே இயற்ற முடியாது. புதுச்சேரியை விட குறைந்த அதிகாரம். இதெல்லாம் வெளியில இந்த செய்திகள் வர வர அந்த மக்கள் மத்தியில கொந்தளிப்பு. மாநிலமாக இருந்தோம், நம்மை இரண்டாக பிரித்தார்கள், லடாக் வேறு ஜம்மு காஷ்மீர் வேறுன்னு, நம்ம அந்தஸ்தை குறைத்தார்கள் யூனியன் டெரிட்டரி என்று. அந்த யூனியன் டெரிட்டரிக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது, புதுச்சேரிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது, அதைவிட குறைவான அதிகாரம் என்றால் ஏறத்தாழ இந்த ஜம்மு காஷ்மீர் முனிசிபாலிட்டியாக மாறியிருக்கிறது, முனிசிபாலிட்டியாக மாறியிருக்கிறது. நாளைக்கு தமிழ்நாடு சேர சோழ பாண்டிய பல்லவ நாடுன்னு பிரிச்சு 4 யூனியன் டெரிட்டரி ஆக்கி பொதுப்பட்டியலிலே சட்டம் இயற்ற முடியாதுன்னு சொன்னா ஏற்றுக்கொள்வீர்களா? மாத்திரம் தானே, தமிழ்நாடு அரசு கலைக்கணும், கலைச்சா கூட அதிமுக ஏத்துக்கும், கலைச்சா கூட ஏத்துக்குவாங்க, ஏன்னா அவங்க எதையும் எதிர்ப்பதே கிடையாது, சட்டத்தை படிக்காமயே கையை தூக்கிடுவாங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தை கலைத்து விட்டு ஜனாதிபதி ஆட்சியை இங்கே கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அதிகாரங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தை சார்ந்தது, நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தை கலந்து உங்களை எல்லாம் யூனியன் டெரிட்டரி ஆக்கி சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு, உனக்கு அதிகாரமே கிடையாதுன்னா சும்மாவா இருப்பீங்க? இதெல்லாம் மிக பொல்லாத எண்ணம் உள்ளவர்கள் என்ன மனதில்தான் இதை போன்ற நச்சு கருத்துக்கள் தோன்றும். இந்தியா ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பாதையில நடைபெற முடியாது. இந்த பாதையில இந்தியா நடந்தா, அதாவது அவங்க நோக்கம் என்ன? ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு மதம், ஒரு கலாச்சாரம். அந்த சங்ககால இலக்கியத்துல சொல்வாங்க, ஒரு குடையின் கீழ் ஆட்சி, ஒரே ஆட்சி தான் டெல்லியில் இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு ஒரே குடையின் கீழ் ஆட்சி, கீழே இருக்கவெல்லாம் சித்தரசன் கூட கிடையாது, குறுநில மன்னன் கூட கிடையாது, சும்மா ஜமீன்தார் மிராசுதார் மாதிரி அங்கங்க முதலமைச்சர்கள் இருக்கலாம். அனைத்து அதிகாரங்களும் மத்தியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துல பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். இது லோக்சபையில 3-2 பெரும்பான்மை இருக்கு, ராஜ்யசபையில இன்னும் 3-2 பெரும்பான்மை அவர்களுக்கு வரல. ஆனா 3-2 பெரும்பான்மை வந்து விட்டா நான் எச்சரிக்கிறேன், இந்திய அரசியல் சாசனத்தை நிச்சயமாக அவர்கள் திருத்துவார்கள். இந்திய அரசியல் சாசனத்தை திருத்தி இந்த பாராளுமன்ற முறையை மாற்றுவார்கள், அமெரிக்கா மாதிரி ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டார். ஒரு மனிதன் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார், அந்த ட்ரம்ப் பண்றாரு, கூத்தடிக்கிறார் இல்லைங்க அமெரிக்கா, அனைத்து அதிகாரமும் எங்கிட்ட தான், அதை போன்ற அதிகார குவியலை அவர்கள் செய்வார்கள். இதெல்லாம் எச்சரிச்சோம். இளைஞர்கள் குறிப்பாக கவனமா இருக்க வேண்டும். நம்ம வேணா சொல்லிக்கலாம், தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அவனுக்கு என்று ஒரு குணம் உண்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவங்க நம்மளை உடைக்க மாட்டாங்க, பிரிக்க மாட்டாங்க, நம்முடைய தகுதியை குறைக்க மாட்டாங்க, யூனியன் டெரிட்டரியை மாற்ற மாட்டாங்க, இதெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. நாளையே ஹிந்தி மட்டும்தான் ஆட்சி மொழி என்றால் என்ன செய்ய போறீங்க? ஹிந்தி மட்டும்தான் ஆட்சி மொழி என்றால் என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு 7 மாநிலங்கள்ல
ஏழு மாநிலங்கள்ல எனக்கு மனதிலே மிகுந்த வலியை தந்த நிகழ்வு அதுதான். நாடாளுமன்றத்தில் நமக்கு பெரும்பான்மை கிடையாது என்று எனக்கு தெரியும். லோக்சபையில அவர்களுக்கு ஏறத்தாழ 400 ஓட்டு இருக்கு, தோழமை கட்சியெல்லாம் சேர்த்தான். ஆனால் ராஜ்யசபையில அனைத்து எதிர்கட்சியும் கைகோர்த்தால் நமக்குத்தான் பெரும்பான்மை இருக்கு. ஏழு மாநில கட்சிகள் ஏழு மாநிலங்களை ஆளுகிறார்கள். இதெல்லாம் பத்திரிகையில வராத செய்திகள், இதெல்லாம் நுணுகி பார்த்தா தான் தெரியும். ஏழு மாநிலங்களை ஏழு மாநில கட்சிகள் ஆளுகிறார்கள். தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தெலுங்கானாவில் தெலுங்கானா ராஜ்ய சமிதி, ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி, ஒரிசாவில் பிஜு ஜனதா தளம், பீகாரில் ஜேடியூன்னு நிதிஷ்குமார் கட்சி, டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டின்னு கேஜ்ரிவால் கட்சி, கடைசியாக மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி கட்சி. ஏழு மாநில கட்சிகள், காங்கிரஸ் கட்சி 4 மாநிலங்களை ஆளுகிறது. ஏழு மாநில கட்சிகள் ஏழு மாநிலங்களை ஆளுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி எஞ்சிய மாநிலங்களை ஆளுகிறது. காங்கிரஸ் கட்சி நிமிர்ந்து நிற்கிறது. இந்த ஏழு மாநில கட்சிகளும் என்ன செஞ்சாங்க, 6 மாநில கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. மம்தா கட்சி வெளிநடப்பு செய்கிறது. ஆதரிச்சு வாக்களிச்சான வெளிநடப்பு செய்தான்னு உண்மைதானே? பேசுறது மட்டும் வீர கர்ஜனை, அப்புறம் எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்படி சமாஜ்வாதி கட்சி எந்திரிச்சு போகுது, பாரதிய பிஎஸ்பி கட்சி எந்திரிச்சு போகுது. அச்சம், அத்தனை கட்சிகளுக்கு அச்சம். நான் கூட நினைச்சேன் நம்ம முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தான் அஞ்சி நடுங்குகிற பேர்வழிகள் நினைச்சேன். எல்லா முதலமைச்சர்களும் அஞ்சி நடுங்குற பேர்வழியத்தான் இருக்காங்க. அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லைன்னு பாடிட்டு போனார் கவிஞர். அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லைன்னு. இந்தியாவில இன்று மதச்சார்பின்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்றார், எம்மதமும் சம்மதம் என்பது காப்பாற்றப்பட வேண்டும் என்றார், மாநிலங்கள் உரிமை காப்பாற்றப்பட வேண்டும் என்றார், மாநிலங்கள் அந்தஸ்தை யாரும் குறைக்கக்கூடாது என்பதற்காக போராட வேண்டும் என்றார், மொழி உரிமை, கலாச்சார உரிமை, பண்பாட்டு உரிமை அனைத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் இதிலே போராடக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி என்பது நிறுவனமாகிறது. இந்திய மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியை விட்டால் கதி கிடையாது. நமக்கு துணையாக திராவிட முன்னேற்றக் கழகம் நிற்கிறது. தளபதி மு க ஸ்டாலினுக்கு நான் நன்றி சொல்கிறேன், உறுதியாக நிற்கிறார். பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு துணையாக நிற்கிறார். சிறையில் இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் கட்சி நமக்கு துணையாக இருக்கிறார். சிறையில் இருப்பவருடைய துணிவு கூட இந்த முதலமைச்சர்களுக்கு கிடையாது. சிறையில் இருப்பவருடைய துணிவு கூட முதலமைச்சர்களுக்கு கிடையாது என்பதுதான் காலத்தினுடைய கோலம். நண்பர்களே, திரு ராகுல் காந்தி அவர்கள் பதவி விலக வைய காங்கிரஸ் கட்சி மாலுமி இல்லாத கப்பல் போல தரை தட்டிவிடும் என்று நினைத்தவர்களுடைய எண்ணத்தை எல்லாம் தவிடுபொடியாக்கி மீண்டும் அன்னை திருமதி சோனியா காந்தி அவர்களை இடைக்கால தலைவராக கொண்டு வருகிறார். அவர் பேசுவார். அவருக்கு வயது இன்று 72 வயது. உடல்நலம் குன்றி இருக்கிறார். இருந்தாலும் இந்த பொறுப்பை இந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள பேராபத்து அவருக்கு தெரிகிறார். இந்திய பெடரலிசம் சமஷ்டி அமைப்புக்கு ஏற்பட்டுள்ள பேரபாயம் அவருக்கு தெரிகிறார். மொழி உரிமைகளுக்கு, மத உரிமைகளுக்கு, கலாச்சார உரிமைகளுக்கு ஏற்பட்டுள்ள பேர் அபாயம் அவருக்கு தெரிகிறார். ஆகவேதான் நலிந்த சூழ்நிலையிலையும் வயதான நேரத்திலையும் இந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால், அவர் இந்த கடமையை செய்ய முன் வந்திருக்கிறார் என்றால், அதற்கு ஈடாக நீங்களும் நானும் கடமையாற்ற வேண்டுமா இல்லையா? நான் சொல்கிறேன், இந்திய மக்கள் இன்று உணராவிட்டாலும் நாளை உணர்வார்கள். மாநிலங்கள் உரிமை, மொழி உரிமை,
இன உரிமை, கலாச்சார உரிமை, இதையெல்லாம் இந்தியாவிலே பாதுகாப்பதற்கு இந்தியாவை ஒரு சமஷ்டி நாடாக, பெடரல் நாடாக தொடர்ந்து தக்க வைப்பதற்கு காங்கிரஸை விட்டால் இந்திய மக்களுக்கு கதியே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து உறுதியோடு போராடுவதற்கு காங்கிரஸ் கட்சியை விட்டால் வேறு கதியே கிடையாது. இந்த போரை நாம் தான் செய்ய வேண்டும், இந்த போரை நீங்கள் செய்ய வேண்டும், இந்த போரை இந்தியாவிலே உள்ள லட்சக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் செய்ய வேண்டும். தோல்வி வரலாம், ஒரு போர்க்களத்தில் தோல்வி வரலாம். ஒரு போர்க்களத்தில் தோல்வி வந்தது என்பதற்காக மகாத்மா காந்தி சுதந்திர போராட்டத்தை நிறுத்தவில்லை. சம்பாரண்ல தோல்வி, என்ன சொன்னார் சம்பாரண்ல, வன்முறைக்கு இடம் தராதீர்கள், வன்முறைக்கு இடம் தந்தால் நான் போராட மாட்டேன். சம்பாரண் போராட்டத்தில் 12 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டார். உடனே தன்னுடைய போராட்டத்தை நிறுத்தினார். இது எனக்கு தோல்வி இல்லை. என்னுடைய கொள்கையை மக்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. வன்முறை இல்லாத போராட்டம் என்ற கொள்கையை, நான் வயல் சத்தியாகிரகத்தை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த போராட்டத்தை நடத்த மாட்டேன் என்று அந்த தோல்வியை ஒப்புக்கொண்டார். அதற்காக போராட்டம் நிற்கிறது. ஒரு களத்தில், ஒரு போர்க்களத்தில் தோல்வி என்பதால் போரிலேயே தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல. ஒரு போர்க்களத்தில் தான் தோற்று, ஒரு களத்தில் தோற்றிருக்க. இறுதி போரிலேயே காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக வேண்டும். மொழி உரிமைகள் நிச்சயமாக நிலைநாட்டப்படும், இன உரிமைகள் நிச்சயமாக நிலைநாட்டப்படும், மத உரிமைகள் நிச்சயமாக நிலைநாட்டப்படும். மிசோராமின் உரிமைகள், நாகாலாந்தின் உரிமைகள், அண்டை நாடு இலங்கையிலே தமிழ் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே தமிழ் மக்களுடைய உரிமைகள், தமிழ்நாட்டினுடைய மொழி உரிமைகளை எப்படி நாம் பாதுகாப்போமோ அதை போல காஷ்மீர் மக்களுடைய உரிமைகளையும் நிச்சயமாக நாம் பாதுகாப்போம். நிச்சயமாக ஒரு நாள் ஜம்மு காஷ்மீர் மீண்டும் மாநில அந்தஸ்து பெறும் வரை போராடும். அந்த மாநிலத்திலே சட்டமன்றங்கள் நிலவுவதற்கு, நிலைப்பதற்கு, சட்டமன்றங்கள் சட்டம் இயற்றுவதற்கு அனைத்து அதிகாரங்களையும் மீண்டும் பெற்றுத்தரும். இந்த போராட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த போராட்டம் எப்பொழுது முடியும், எப்பொழுது வெற்றியிலே முடியும் என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் வெற்றி பெறும் வரை இந்த போராட்டம் ஓயாது, ஓயாது என்று சொல்லி அன்னை சோனியா காந்தியின் தலைமையிலே அனைவரும் அணிவகுத்து இந்த போருக்கு தயாராக வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.